இவா ஏகாந்திகள்னு சொன்னோம். பெருமாளே கொண்டாடினாலும் அவள் ஏகபக்தி இல்லாமையாலே அவள் கர்ம பிரவாகத்திலே மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லிட்டு சொர்க்க பிராப்தி கிடைச்சாலும் இவா பண்ண புண்ணிய கர்மா அங்கே முடிஞ்ச போது திருப்பியும் இந்த லோகத்து கர்மானுபந்தமான லோகத்திலே அவள் பிறந்து திருப்பி கஷ்டப்பட்டு பெருமாளை கிட்ட திரும்பி வரணும். அதனாலே அந்த வாசையும் பக்தியானது ஒரு அல்ப புருஷார்த்தத்துக்கு உண்டான பக்தி அது. ஆனால் பெருமாள்கிட்ட நோக்கி போனோம்னா தைலதாரையை போலே பக்தி பண்ண வேண்டும்னு சாதிக்கிறார். இதை பண்ணக்கூடியவர்கள் பரமேகாந்திகள் அப்படின்னு பெரிவா திருவுள்ளம். உபாய தசையோடு பல தசையும் வாசியற ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவன் திருவடிகளே பரம பக்தி உடையவர்கள், அவர்கள்தான் ஒருமதி என்பர் அப்படின்னு. இவர்கள் மற்றவர்களைப் போல் அல்லாமல் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு பிராபிய பிராபகம். நாம் அடையும் வஸ்து அடையக்கூடிய வழி எல்லாம் அவனே என்று இருப்பவர்கள் ஒருமதி என்பர். இப்பேற்பட்டதான பரமேகாந்திகளின் திருவுள்ளத்தையே இந்த திருவடிகள் எப்பொழுதும் சிந்திக்கின்றன. அதனாலே ஒருமதி என்பர் உளம் கவர்ந்தன. இந்த திருவடி அவ உள்ளத்தை கவர்ந்தது. இந்த ஏகாந்திகள்னு சொன்னமே அவ எப்படி அப்படின்னு கேட்டா போக்யததை மட்டும் அனுபவிக்கிறளாகவே அவன் திருவடிகளே இவர்கள் செய்த பக்தி இந்த நெஞ்சு செல்லாது பெருமாள் திருவடி கிட்ட. இதுதான் ஆழ்வார் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தை சாய்கிறார். இரவி துயரர ஞானத்துள் நின்று துறவை சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவணைய ஆழிப்படையந்தனனை மறைவிய என்று மனத்து வைப்பாரே அப்படின்னர். நிந்திக்கிறார் ஆழ்வாரிவாளர். இன்னும் பக்தி போராது, பெருமாள் திருவடியை நோக்கி பண்ணணும், வேற புருஷார்த்தம் வேண்டாம் நமக்கு, அவனுடைய திருவடி தான் கைங்கரியம் தானே வேணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணணும். வேற ஒரு அல்ப புருஷார்த்தத்தை பார்த்து ஒரு பக்தி பண்ணுறது பிரயோஜனம் இல்லைன்னு சாதிச்சார். அதாவது தாம் அறிய வேண்டியவற்றில் துல்லியமான ஞானமும் புருஷார்த்தத்தை வேறு ஒரு புருஷார்த்தத்தை அபேட்சிப்பாமல் இருப்பவர்கள். அவரிடத்தே இந்த பக்தியிலே துல்லிய ஞானம் இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துல்லிய ஞானமும் வேறு புருஷார்த்தத்தை அபேட்சிக்காமையும் அதுதான் இந்த தெய்வநாயகம் திருவாரத்தை இவளை கொண்டு சேர்க்கும், அது இல்லாமல் இருக்குன்னு இங்கே ஆழ்வாருடைய திருவுள்ளம். ஒரு மதி அப்படின்னா சாதாரணமான ஒரு அர்த்தத்தில் ஒப்பற்ற மதி, மதினா ஞானம் அப்படின்னு சொல்லுவா. அன்பையும் உடையவர்கள், அந்த திருவடிகளே அன்பையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி பக்தி பண்ணக்கூடிய லோகத்தை இருக்காளா இல்லை இருந்தாளா அப்படின்னு கேட்டால் சிவன் நாதமுனிகள் பக்தியோகதான், பக்தியோகம் பண்ணர். அவர் சரணாகதி யோகமும் தெரியும், பக்தியோகமும் அவருக்கு தெரியும். அதாவது ஞானத்திற்கு ஒரு வைலட்சண்யம், சம்சயமர ஒரு சந்தேகமும் இல்லாமல் எது தத்துவம் என்று அறிந்து விஷயீகரிக்கணும், அந்த வழியிலே நம்ம போகணும். அதான் சுவாமி தேசிகன் ரொம்ப நாதமுடிகளை பற்றி ஒரு விஷயம் சாதிச்சார். எஸ்டனை கமிகம் தத்துவம் கஸ்தாமல கதாங்கதம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நாதமுனிகள் எப்படியுமே ஒருமதி என்பராய் இருப்பார். யோக சாஸ்திரத்திலே மகா கெட்டிக்காரர் அவர். உய்யக்கொண்டார் குருகை காவலப்பன் நாளை சிஷ்யர்களை உடையவர் நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யால்கிட்ட கேட்குறார், எந்த விஷயம் உனக்கு வேணும், யோக சாஸ்திரம் வேணுமா இல்லை சரணாகதி சன்மார்க்கம் வேணுமா அப்படின்னு கேட்டார். குருகை காவலப்பன் அடியனுக்கு யோகசாஸ்திரம் உபதேசம் பண்ணணும்னு கேட்டு உபதேசம் வாங்கிட்டு போயிட்டார். உய்ய கொண்டாட்ட கேட்கும்போது ஜாவருக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோன்னு சாதிச்சாராம் உய்ய கொண்டார். அப்படின்னா அதாவது இந்த பக்தியூகமானது நம்ம ஒருத்தர் மட்டும் பெருமாளை தியானம் பண்ணி தைலதாரையை போலே தியானம் பண்ணி அவனை திருவுள்ளத்தை அனுபவித்து அப்புறம் பெருமாள்கிட்ட போய் சேர்றது, இந்த பக்தி யோகம் மூலமாக பெருமாள்கிட்ட போகிறது,
அதுல இத்தனை ஆளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த பக்தி பக்தி பண்றாரோ அவருக்கு மட்டுமே அந்த விஷயம் விஷயகரிக்கும். ஆனால் இந்த சரணாகதி சன்மார்க்கம் இருக்கே அதுல வந்து எத்தனை பேர் வேணாலும் நம்ம கூட்டின் போய் சேர்த்து விடலாம். அதனாலே இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் இந்த லோகத்திலே பிறந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்காளே இவாளுக்கெல்லாம் அந்த வைகுண்டம் நமக்கு அவளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை இவாளுக்கு உபதேசம் பண்ணி அதன் மூலமா இவர்களை அனுஷ்டிக்க வச்சு பெருமாளிடத்தை வைகுண்டத்தில் கொண்டு சேர்க்கலாமேனு ஒரு எண்ணம். இது ரொம்ப உதாரணமான ஒரு எண்ணம், இது ஔதாரியமான எண்ணம் இது. அதனாலே அவர் அந்த மார்க்கத்திலே வந்துட்டார். அதாவது பக்திக்கு எது வைலட்சண்யம் அப்படின்னு கேட்டால் ஒரு க்ஷணங்கூட பெருமாளை பிரியாமல் இருக்க தான் பக்தி. அதாவது தைலதாரையை போலே பக்தி பண்ணணும்னு சொல்கிறார். தைலதாரை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மேலே ஒரு பானையில் ஒரு எண்ணெயை உள்ளா வச்சு இந்த பானைக்கு கீழே கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டால் அந்த துவாரத்தின் வழியாக அந்த தைலம் கீழே இறங்கும்போது டென்சிட்டி ரொம்ப இருக்கும். அதில் அதாவது இடைவெளி இல்லாமல் இந்த தைலம் மேலே கொட்டின்றே இருக்கும். அதை போல பெருமாள் திருவடியை நம்ம நோக்கி ஒரு இடைவெளி இல்லாத ஒரு பக்தி பண்ணணும். அப்படிப்பட்ட பக்தி தான் க்ஷணகாலம் பிரியாமையும் நாம் பெருமாளை அனுபவிப்பதற்கு அது வந்து ரொம்ப ஹேதுவாகும். அந்த பக்திக்கு பேர் தான் ஒருமதி பக்தி அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் அருளப்பட்டவன், அதாவது திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு சொல்லுகிறார் அவர். ஏ எப்படி இந்த அவர் ஞானம் வந்ததுன்னா அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணர் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் பெருமாளை கேள்வி கேட்ட ஆழ்வார். கேள்வி கேட்டுட்டு அவன் துயராடி தொழுதெழு மனனே, அவன் துயராறு சுடராடி தொழுதெழு மனனேன்னு சொல்லி தன் மனசையும் பகவத் கைங்கிறதுக்கு ஆழ்வார் கூட்டுனு போறார். எப்படின்னா இந்த துயரறு சுடரு தொழுதெழு இந்த துயராறு சுடரடி கூடையவன் யாருன்னு கேட்டால் இங்க சுவாமி தேசிகன் தெய்வநாயகன் சாதிக்கிறார். ஏன்னா அது ஆழ்வாருடைய திருவுள்ளமாக இருக்கு. எப்படி திருவரங்கம் பாசுரத்தில் அந்த அதிகார சங்கரத்தின் கடைசி பெரிய பாசுரமானது அங்கே நடுவில் திருவரங்கனுடைய திருவடிகளே சொல்லிகிட்டே வந்தவர் உருசகடமுடைய ஒரு ஆலர்த்துணந்தன அப்படின்னு சொன்ன பாசுரத்தில் அணிகுருகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன அப்படின்னர். கடைசியில் ஆழ்வாருடைய நாக்கிலே பட்ட திருவடி அது. ஆழ்வார் ஆயிரம் பாசுரம் பாடின ரங்கனை பற்றி திருவாயமணின்னு சொல்கிறார். அப்படி ஆழ்வாருடைய திருவடிகளே அவன் திருவடியை பற்றி ஆழ்வார் பேசுகிற நாக்கு. அணிகுருக நகர் முனிவர் நாவு கமைந்த திருவடிகள் அப்படின்னு சொல்கிறார் பெரியவா. அதனாலே தான் சுவாமி தேசிகன் ஆழ்வாருடைய வழியிலே போய் இந்த தெய்வநாயகம் விஷயமாக நவமணி மாலை சாதிக்கும் போது முதல் பாசுரத்திலேயே திருவடிகள் கையில் எடுத்துட்டார். இந்த பாதுகா சகசத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பிரபாவ பத்ததியில் சாதிக்கிற சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறேன் இங்கே சபையில். அன்யேஷு பத்மா கமலாசனாத்யை ரங்கேஷு ரங்காதிபதே ஸ்ரிதேஷு பதாவனித்வாம் அதிகம்ய ஜாதம் பதம் முராரேர் அதிதெய்வதம் நஹா அப்படின்னு ஸ்லோகம் இங்க பிரபாவ பத்ததியிலே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். விஷயம் என்ன இந்த ஸ்லோகத்தின்னு கேட்டால், ஏன் இங்கே இந்த விஷயத்தை பிரஸ்தாபிக்கிறோம்னு கேட்கா, அதாவது இந்த பெருமாளுடைய திருமேனியிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒருவர் குடியிருக்கா. திருமார்பிளே மகாலட்சுமி, திருநாபியிலே சதுர்முக பிரம்மா, பெருமாளுடைய வலது பக்கத்திலே சிவன் இருக்கார். ஆனால் இந்த பாதுகையானது நீ திருவடியிலே இருக்கிறான்னு சொல்கிறார். அதாவது நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல தான் எல்லாரும் பக்தி பண்ணுறார்கள் அப்படின்னு இங்கே வியாக்கியானம். அதாவது ஒரு ராஜா எல்லா பரிவாரத்தோடையும் ஒரு இடத்துக்கு போகிறான். ராஜா எங்கே இருக்கானோ அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வந்து சேவிப்பான். அந்த மாதிரி இந்த ஆழ்வார் திருவடிகளையே கொண்டாடுகிறபடியாலே
எல்லோரும் அத்திருவடியே கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பதவியாக்கியானம் பண்ற பெரியவாங்க. அதனாலே இந்த ஆழ்வார்கள் ஆசிரியத்த திருவடிகள் அதுவே பிராபிய பிராபகங்கள் அப்படின்னு சொல்லி இவா யாரு என்ன பெருமாளை வந்து ஏக சிந்தையனாய் பெருமாளை அனுபவிக்கக்கூடியவர்கள் தியானிக்கக்கூடியவர்கள்தான் இந்த ஒருமதி இத்தியாதின்னு சாதிக்கிறார். அதாவது ததா முனீனாம் மதயோ விபன்னாஹா அப்படின்னா முனீனாம் எல்லா முனிவர்களும் மதயோ மதியாலே அவளுடைய ஞானத்தாலே ஒரு சேர தியானிப்பவர்கள்னு சொன்னான். எப்படின்னு கேட்டால் எல்லா ஆழ்வாருமே பெருமாள் திருவடி தான் பாடினா அப்படின்னு இங்கே ஒரு பிரஸ்தாபம் வருது. எப்படி இதை சொல்லணும்னா கட்டடில் வாசகத்தால் கலங்கானில ஈபர்சனமேன்னு சொல்கிறா. எழில் வாசகம் அவருடைய திருவாக்குகள் அப்படின்னு ஒவ்வொரு ஆழ்வாரும் பெருமாளை திருவடியை தான் தமக்கு பிராபிய பிராபமாய் பாடுகிறார்கள். அவர்களே ஒருமதி உடையவர்கள் என்று சுவாமி தேசிகனுடைய இங்கே திருவுள்ளம் நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு 12 ஆழ்வார ஒரு ஒரு பாசனம் சொன்னாக்கா எப்படி அனுபவித்தார்கள் நமக்கு ஒரு வேளை தெரிய வரும். இருந்தாலும் ஆழ்வாருடைய அனுபவம் போலே நமக்கு வராது. எப்படி அனுபவித்தார்கள் மட்டும் ஒரு 1% தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுதான் நம்மளுடைய யோகிதாம்சம். புகையாழ்வார் சாதிச்சேர் செய்ய சுடராழியான் அடிக்க சூட்டினேன் சொல் மாலை அப்படின்னார் முதல் ஆழ்வார். இவர்தான் முதல் ஆழ்வார் லோகத்துக்கு, முதல் பிரபந்தமும் முதல் திருவந்தாதி. அடுத்து பூதத்தாழ்வார் சாதிச்சார் பார்க்கடலான் பாதம் அப்படின்னர். பார்க்கடலான் பாதம் முதல் சொன்ன சுடராழியான் அடிக்கே, அங்கேயும் திருவடி இங்கேயும் திருவடி. பின்னாடி பேயாழ்வார் ஏழுநேர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொன்னவர் ரெண்டாவது பாசுரத்தே சொன்ன திருவடியை சொல்லிட்டார். இன்றே கடல் கண்டேன் எழுபிறப்பும் யானறுத்தேன். இவர் 3வது ஆழ்வார் ஆச்சு. அடுத்து திருவழிசைப்பிரான் உன்ன பாதம் என்ன சிந்தை மன்ன வைத்து நல்கினாய், என் சிந்தையிலே உள் புகுந்த பாதம் உன்னுடையது, எனக்கு நல்கினாய் எனக்கு கொடுத்தாய், என் சிந்தையிலே வந்த திருவடியானதுன்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை திருச்சந்த விருத்தத்திலே அனுபவிக்கிறார். அடுத்தது 5வது ஆழ்வாரான நம்ம ஆழ்வார் நம் சடகோபன் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் துயராடி துயராறு சுடாராடி தொழுது எழு என் மனனே முதல் பாத்திரத்தை திருவடியை கொண்டு வச்சார். அதை தான் பிடிச்சிருந்தார் சுவாமி தேசிகன். நீங்கள் அடுத்து குலசேகர பெருமான் ரொம்ப அற்புதமான அம்மாந்தன் அடியினைக்கு அலறுகளிட்டு பெருமாள் திருமொழி ரொம்ப அற்புதமான வரி அது. அம்மாந்தன் அடியினைக்கு அலறுகளிட்டுன்னு சாதிச்சார். தொண்டரடிப்பொடிகள் கற்றினம் மேய்த்த எந்தை எவன் ஒருவன் மாடு மேய்க்க போனாயா, அவன்தான் அவன் திருவடிதான் எனக்கு கடல் இணை என்று திருவடியும் எனக்கு பிராபிய பிராபம்னு சாய்கிறார். அடுத்து பெரியாழ்வார் உன் சேவடி செம்மி திருக்கா போன்று முதல் பாட்டிலே பல்லாண்ட மங்களாசாசன பாசுரத்தை எடுத்துட்ட பெருமாளை. அவருடைய குமாரத்தியான ஆண்டாள் நாச்சியார் கேட்க வேண்டாம் அன்றி உலகமடந்தாய் அடிபோற்றின்னு முதல் 4 வரியிலே திருவடியே சொன்னான். அந்த 24வது பாசுரத்தில் அன்றி உலகமடந்தாய் அடிபோற்றி சன்றங்கத்தன் இலங்கை சற்றாய் திரல் போற்றி பொண்டச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குடிலாயறிந்தாய் அப்படின்னா. இப்போ ஆண்டாளும் ஆச்சு, திருவழி தான் ஆண்டாள் ஸ்மரிக்கிறா. திருப்பாணன் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ள ஒக்கின்றதே. ஆரோகண கிரமத்தில் பிரபந்தம் இது. திருவடியிலே வரிசையாக போறார், திருக்கண்கள் வரைக்கும் சிரசு வரைக்கும் போறார் ஆழ்வார். ஆனால் முதல்ல சொன்ன விஷயம் என்ன, திருவடி தான் எடுத்தார். பதிவு கொஞ்சம் பெருசாக இருந்தடியன், அடுத்த பதிவில் திருப்பி மீட் பண்ணுறேன்.